அழகர் சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா, எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்? சண்டே ஸ்பெஷலுங்கிறது மாமி சொல்லுவா. எப்படி பண்ணுறதுங்கிறத எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்கோ. சொல்லுங்கள். பருப்பு உருண்டை வைக்க குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை? ஆமாம். அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா, உப்பு போட்டுருக்கேன். இந்த பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். இனிமேல் தான் எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 1.5 hours, 1 hour மேலேயே ஊறணும். சரி. இந்த பருப்பு உண்டைக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதுலேயே அரைக்கும் போது போட்டுவிட்டேன். இப்போ இதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணுறேன். அதுக்கு தண்ணி கொதிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போடுறேன். இதில் பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேன். இதுக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், வறுத்த உளுத்தம் பருப்பு வச்சு அரைப்பேன். இதுக்கு அவ்வளோதான். இது வெந்ததுக்கப்புறம் அதை போட்டு பருப்பையும் போட்டு தேங்காய் நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு அதை போய் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து பருப்பு உருண்டை போட்டு வைத்த உடம்பும் அண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணுறேன். 1/1 மாமி காமிப்பான். கூட்டு கொதிக்கிறது, கூட்டு கொதிச்சுட்டுருக்கு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு மூடி வச்சிருக்காங்கன்னா வேகட்டும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இங்கே இலுப்பச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு ஒரே ஒரு வரமிளகா, ஒரு ஜீரகம், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, போட்டுட்டு இதோ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு அதை வறுத்து இதில் போட்டு இது தேவையான தேங்காய், இந்த பொரிச்ச கூட்டுக்கு இது பண்ணுற தேங்காய் 2 ஸ்பூன், இந்த 1.5 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு அதில் போட்டு அரைக்கணும். தகுந்த ஒன்று எடுத்து போட்டு திருப்பி 1 முட்டை எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பொரிச்ச கூட்டுக்கு இந்த உளுத்தம் பருப்பை வறுத்து போட்டுட்டேன். இதை அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வெங்காயம், இந்த பருப்பு உண்டை வெத்த குழம்புக்கு வெங்காயத்தை வதக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் அது நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து குழம்புல போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். போதும். போதும். இது கொஞ்சம் வதங்கினப்புறம் இந்த பருப்பையும் போட்டு இதில் வதக்கிட்டுருவேன். இந்த இது வதங்கிக்கட்டும் நல்லா. ஆமாம். வெங்காயம் வதங்கி எடுத்துக்கொள்ளிருக்கு. ஆமாம். அதில் இந்த அரைச்ச பருப்பை போடுறேன். அரைச்ச பருப்பு போட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் தொட்டுட்டு உருட்டி குழம்புல போடணும். பருப்பு இதில் போட்டு வதக்கணுமா? ஆமாம், வெங்காயத்தில் போட்டு வதக்கணும். ஏன் வதக்கணும் அதில்? அப்போ தான் நல்லா உருண்டை அலண்டு போகாமல் கெட்டியமாக நல்லா இருக்கும். ரெண்டாவது பச்சை வடை போகிறதுக்கு கொஞ்சம் பருப்பு வடை எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். அரைச்சிட்டு உடனே பிடிக்கப்படாது இல்லையா? அது சரியாக வராது. இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு சரியாக வரும். கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். சரி. சிக்கன் டெல்னால் உங்களுக்கு எடுத்து உருட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க மறந்து போயிட்டேன். இதுக்கு அப்புறம் இதை இப்போ தாளித்து போட்டுறேன். ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டேன். அப்புறமா போடலாமா? போடலாம், போடலாம், தாராளமாக போடலாம். ஞாபகம் இல்லை, வயசாகிட்டு மறந்து போடுறது. பொரிச்ச கூட்டுக்கு உப்பு 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடியும் போட்டு பெருங்காயம் போட்டு கொதிச்சுட்டுருக்கு. உப்புக்கு உப்பு போட்டுட்டேன், சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன் போட்டேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், கொதிச்சுட்டுருக்கு. கருவேப்பிலை போட்டிருக்கேன், போட்டு கொதிச்சுட்டுருக்கு. கருவேப்பிலை ஆக்சுவலாக இதையே அரைச்சி விட்ருவேன். கூட்டுக்கு அரைக்கிறதோடைய வதக்கி மருந்து படுத்து ஞாபகம் இல்லை. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு இதில் போட்டுருவீங்களா? காமிக்கணுமா? ஆமாம் ஆமாம். இந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு இதில் போட்டு ஊட்ட வேண்டிதான். எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தொட்டுண்டு ஊற்றணும். நல்ல எண்ணெய், வேறு எண்ணெய் தொட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் தொட்டுக்கணும். நல்லெண்ணெய் தொட்டுக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை வெத்த குழம்பும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரிச்சு கொட்டும் பண்ணுறேன். தயிர் சாதம் எங்கள் 2 பேருக்கு தான் உருண்டை பண்ணியிருக்கேன். கரெக்டாக எங்கள் 2 பேருக்கு தான் 4 நாள் 8 லேருந்து 10 உருண்டை ஊட்டுறது பொறுத்து இருக்குது.
பத்து உருண்டை வந்தால் ஜாஸ்தி. அதுக்கு வெத்த குழம்பு வந்து கரைக்கிற போது எப்படி கரைச்சிக்கணும்? தண்ணியாக கரைச்சிக்கணும், அப்போ தான் உருண்டையை போட்டு எடுக்கும்போது அது குறுக்கி குறுக்கி கெட்டியமாகும். காமிக்கிறேன் நான். காமிப்பா, காமிக்கிற போது நீங்கள் பார்த்துருங்க எல்லோரும். கடுகு எடுத்துட்டு உளுத்த பருப்பையும் போடுறேன். எப்பொழுதுமே பச்சையாக வந்து உருட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயத்தையும் வதக்கின மாதிரி ஆச்சு. நான் இந்த பருப்பையும் அரைச்ச பருப்பையும் வதக்கின மாதிரி வச்சு உருட்டும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்ட்ரக்சர் உருண்டுறதுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. பருப்பை அதுலேயும் இது பண்ணி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா பருப்பில், அதுதான் தண்ணி தனியாக நிறையா கொடக்கடன்னு ஊற்றி அரைக்கக்கூடாது. எப்படி பருப்பு உசிலிக்கு அரைப்போமோ கெட்டியமா அது மாதிரி அரைக்கணும். வீட்டில் வைக்கிறதுக்கு பருப்பு உசிலிக்கு அரைப்போமோ அது மாதிரி. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கினோம்னா இந்த பருப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சுட்டு இந்த பருப்பை போடணும். அப்ப இன்னும் ஸ்ட்ரக்சர் கரெக்டா வரும். உருட்டிட்டு காமிக்கலாம். பருப்பு தேங்காய் அரைச்சு விட்டு கூட்டு ரெடி ஆயிடுது. ஆமா, பாசி பருப்பு தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சு ரெடி ஆயிட்டு இது தாளிச்சு கொட்டுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரிச்ச கூட்டு. ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் இந்த வெத்த குழம்பு இப்போ வைக்க போகிறேன் நான். அதுக்கு உருண்டை உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன். கரெக்டாக உருண்டை இருக்கு. நான் பத்து தான் வரும், பத்து தான் வருது. ஒன்றும் சின்னதாக இருக்கு. ஆமாம், நமக்கு தெரியும் இவ்வளோ பருப்பு போட்டால் இவ்வளோ வரும். நம்மளுக்கு தெரியும் வெத்த குழம்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிடணும். வெடிக்காய் சின்னது பண்ணிட்டேன். வெங்காயம் போடுறேன். இதுக்கு ஒரு கருப்பு மிளகா கூட போடுவேன். வெயில் நிற்க முடியல சமையலுக்கு. ரொம்ப ஏசி போட்ட மாதிரி இருக்கு. எங்கப்பா காத்தோட்டமாக அந்த கிராமத்துலாம் இருக்கிற மாதிரி ஓலா போட்டு குடிசை போட்டு இருந்தால் கூட தோறும் போடுவாங்க. வெங்காயம் கூட ரத்த குழம்புக்கு கூட கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிய நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வதக்கிண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கட்டும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை மூணு தரம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா. அப்போ தான் இந்த உருண்டை போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு உண்டு, உண்டு உண்டு, சாம்பார் பொடி உண்டு, எல்லாமே உண்டு. வெங்காயம் பொறிஞ்சிருக்கும். இந்த புளி ஊற்றுறேன், புளி தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் ஊற்றிட்டு கையை எடுத்துக்கோங்க. ஆவி அடிக்கும், கையில் படும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு இது இல்லை. உங்களுக்கெல்லாம் கையில் சுற்றுதுன்னா தாங்க மாட்டேன் நீங்கள். மாதிரி கையை வச்சு எடுத்துட்டேன்னா முடிஞ்சால் வடிகட்டி மூணு தரம் முடிஞ்சால் கூட கையால் வடிகட்டி இது மாதிரி எடுத்துருங்க. புளிச்சாக்கே அப்படி இல்லைனா வடிகட்டி இருந்தால் வடிகட்டிக்கோங்க, அதுவும் நல்லது தான். மூணு தடவை கரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு நீர்க்க கரைச்சிக்கணும். மூணு தடவை கரைச்சி அதை கொஞ்சம் லைட்டாக பெருசு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வெத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. சாம்பார் பொடி, சாம்பார் பொடி கொஞ்சம் ரொம்ப கும்பாச்சியாக போடாமல் கொஞ்சம் தலை தட்டி தலை தட்டி போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் தலையை தட்டணுமா? லைட்டாக தட்டிட்டு போடுவோம். கும்பாச்சியாக எடுத்து போட வேண்டாம். மூணு ஸ்பூன்லாம் தலையை தட்டி தட்டி போடணும். யார் தலையை தலையை தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொதிக்கட்டுமா? ஆமாம், கொஞ்சம் கொதி வந்து அதுக்கப்புறமா போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறதுக்கும் இந்த குழம்பு குறுகிறதுக்கும் சரியாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிக்கிற போது எடுத்து வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இல்லையா?
இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு கொதிக்கிறதா ஆமாம் கொதிக்க ஆரம்பிச்சோடனே மீடியமாக வச்சுக்கணும் அதை மீடியமாக வச்சுட்டு இந்த உருண்டையை ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போடுவோம் இந்த பாருங்க கொதிக்கிறது பாருங்க கிட்ட காமிங்க கொதி வருது இந்த ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போடுவோம் ரெண்டு உருண்டை கூட போடலாம் ரெண்டு போட்டு இது எப்படி மிதந்து வருதுன்னு காமிக்கிறேன் மேலே ஆனால் அதை வந்து இந்த உருண்டை கரண்டியால் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இலை கரண்டி வச்சுருக்கேன் அதால் எடுக்கணும் இல்லைன்னா பெரிய கரண்டி இருந்தால் பெரிய கரண்டி வச்சு எடுக்கணும் உடையரமாக எடுக்கணும் ஆமாம் இல்லைனா கோழி கரண்டி போட்டு இருக்கு கலர் எண்ணெயெல்லாம் இது குழம்பெல்லாம் கலரக்கூடாது உடஞ்சி போயிடும் உடஞ்சி போச்சுன்னா கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி போச்சுனாக்கா கெட்டியாக போயிடும் குழம்பு கெட்டியாக போயிடும் இதுதானே ஆமாம் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் சரி கொஞ்சமே ஒரு 5 நிமிஷம் ஆகும் கொஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறோம் நாங்கள் இந்த பாருங்கள் இன்னும் வரலை மேலே இன்னும் உள்ளே தான் கொதிச்சுட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த பருப்பு அரைச்ச உடனே வெங்காயம் கடுகுளுத்த பருப்பு தாளித்து வதக்கினேன் இல்லையா அதுலேயே பாதி வெந்துடும் அதில் வதக்கரைச்சிய அதுக்கப்புறம் இதில் போட்டு இது வெந்தாதான் மேலேயே மிதந்து வரும் உருண்டை அது வரைக்கும் உள்ளே தான் அமுங்கி கொதிச்சுட்டுருக்கோம் வெந்துருதுன்னா டபக்குன்னு மேலே வந்து மிதந்து நின்றுட்டுருக்கும் அதை வச்சு நம்ம உருண்டை வெந்துருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முன்னாடி எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அது மிதந்து ரெண்டு போட்டேன் ரெண்டு உருண்டையும் கொதிச்சுட்டுருக்கு இந்த ஒரு 5 நிமிஷத்தில் மேலே வரும் பாருங்கள் எப்படி அஞ்சுலேருந்து முதலது வந்து புளி கொதிச்சு இது மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் 5-7 நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் பாக்கி உருண்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொதிச்சிடும் ஆனால் எப்படியும் 5-7 நிமிஷம் ஆகும் அது உருண்டை மேலே இது மேலே வரது தான் கணக்காக வச்சு பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்று வரத்துக்கு ட்ரை பண்ணுறது இப்போ தான் மிதந்து இப்போ இங்கே கொதிச்சுட்டுருக்கு பாருங்க ட்ரை பண்ணுறது மேலே வந்து நிற்க போகிறது வரட்டும் வரட்டும் அதனால் இதுதான் கணக்கு வெந்துடுத்துங்கிறது கணக்கு பற்றிலாம் ஓரமாக ஒதுங்கிறது பாருங்க வெந்து இதை ஒதுக்குறதாமே இந்த பாருங்க தெரியறதா இங்கே இதோ சரி இதான் வெந்துருத்துங்கிறது கிடையாது அப்போ தான் எடுக்கணும் ஆமாம் இதை வந்துடுவோம் நல்லா ஃபுல்லாக மேலே வந்து நின்றுட்டுருவோம் அப்படியே உருண்டைய பார் ஆமாம் அதுக்கு நீங்கள் கேஸை பெருசாக வைக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிளையும் வைக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கணும் கேஸை அதுதான் இந்த பருப்பு உருண்டை வெக்க குழம்போட இதுவே அதுதான் செய்யணும் ஆமாம் ரொம்ப பொறுமை வேணும் உருண்டையை போட்டு எடுக்கிறதுக்கு நிற்கணும் நின்று பார்த்து மேலே வந்துட்டு பார்த்தா இது நழி இவ்வளோ நழி வேக விடணும் அது என்ன பிளேஸ்னு காமிக்கிறேன் பாருங்க தனியாக உதிக்கிறது வெந்து இதுதான் கணக்கு இந்த அடுத்தது இது மிதந்து மேலே நிற்கிறது ஸோ இப்படி தான் 10 உருண்டையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வந்ததுக்கப்புறம் தானாக மேலே வந்ததுக்கப்புறம் இந்த போடுறேன் 1, 2, 3 இது கொதிக்கட்டும் கொதிச்சு அப்புறமா எடுத்துட்டு காமிக்கலாம் உள்ள போலையே இந்த போயிருக்கு போயிருக்கு உள்ள போயிருக்கு ஒரு உருண்டை அவ்வளோ இருக்கு உள்ளே உள்ளதான் இருக்குது அது அது வேறு மாதிரி அது உருண்டை உள்ளே வேக வேக உள்ளே போயிடும் கரெக்டாக சரி மேலே வந்ததுக்கப்புறம் காமிக்கட்டுமா ஆமாம் உருண்டை எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு குழம்பு போட்டி கொதிச்சுட்டுருக்கு எல்லாம் வெந்து போயிடுது சூப்பராக இதுதான் வந்து பருப்பு உருண்டை வெத்த குழம்பு ஆமாம் பருப்பு உருண்டை வெத்த குழம்பு பார்த்தலாம் குறுகி போயிடுத்து பார்த்தலா இதுதான் மாமி சொன்னான் கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கோங்கோ அப்படின்னு சொன்னது இதுக்காக தான் இவ்வளோ நழி ஆறதுலேயே கொதிக்கிறதுக்கு அதனால் இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை வெத்த குழம்பு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை போட்டு வெத்த குழம்பும் அண்டு கத்திரிக்காய் இதான் பண்ணியிருக்கான் மாமி வேறு தயிரிஞ்சதுக்கு கிளாரங்காய் ஊறுகாய் புதுசாக போட்டிருக்கான் மாமி அது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இது இதான் இன்றைக்கி கத்தில் இருக்கு எல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஏதாவது டவுட் இருந்தோன்னா மாமிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கணும் தேங்க்யூ பாய்